அரசியலில் தாம் அமைதியாக இருப்பதால் தனது உழைப்பு யாருக்கும் தெரியவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் கிரியேஷன்ஸ் என்ற பெயரிலான தொண்டு நிறுவனத்தின் தொடக்க விழா சென்னை தியாகராய நகரில் உள்ள வாணிம் ஹாலில் நடைபெற்றது. அதை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, கடம்பூர் ராஜு, விஜயபாஸ்கர், உடுமலை ராதாகிருஷ்ணன், திரைப்பட இயக்குநர்கள் எஸ் ஏ சந்திரசேகர், ஆர் கே செல்வமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அரசியலில் முத்திரை பதிக்கும் வாய்ப்பு தனக்கு கிடைத்திருப்பதாக கூறினார். திமுக ஆட்சியில் திரைத்துறையில் பிரச்சினைகள் இருப்பதாக விமர்சித்த அவர், தான் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தன்னிடம் திரைப்படம் வெளியீட்டிற்கு உதவி கேட்டு ஒரு பெரிய நடிகர் வந்ததாக நினைவு கூர்ந்தார். ஒரு சிறந்த நடிகர் மக்கள் மனதிலே ரசிகர் பெரும் ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கின்ற ஒரு திரைப்பட நடிகர். அடுத்த நாள் படம் ரிலீஸ் ஆகணும். அதற்கு அந்த படத்தில் விலங்குகள் பயன்படுத்தப்பட்டதுக்காக அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்காத விட்டாங்க. அதை வாங்க வேணும். அந்த தயாரிப்பாளர் வந்தார். அவள் இப்படியாவது நீ முதலமைச்சராக இருக்கிறீங்க, பெற்றுத்தரணும். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் தான் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று என்னை நாடினார்கள். என்னுடைய தலைமைச் செயலாளர்கள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், மத்திய அரசோடு இருக்கின்ற உயர் அதிகாரிகளும் தொலைபேசியை தொடர்பு கொண்டு அதற்கு பர்மிஷன் வாங்கி அடுத்த நாள் திரைக்கு வருவதற்கு வேலையை செய்து கொடுத்தோம். நடிகர் விஜயின் மெர்சல் திரைப்படம் வெளியீட்டின் போது பிரச்சனை ஏற்பட்ட போது நடிகர் விஜய் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது திரைப்படத்தில் எளிதாக ஜொலித்துவிடலாம், ஆனால் அரசியலில் ஜொலிப்பது கடினம் என்றும் தெரிவித்தார். முன்னதாக பேசிய நடிகர் விஜயின் தந்தையும் திரைப்பட இயக்குநருமான எஸ் ஏ சந்திரசேகர், இக்கட்டான சூழ்நிலைகளிலும் எடப்பாடி பழனிசாமி சிரித்த முகத்துடன் இருப்பதைக் கண்டு வியப்பதாக கூறினாா்.